இப்போ எல்லாம் என்கிட்ட ரொம்ப நல்லாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் கொஞ்சம் அட்வான்டேஜாக பர்சனலாக ஒரு ஹெல்ப் கேட்டேன். அந்த ஹெல்ப்பை கூட தாராளமாக பண்ணி கொடுத்தாங்க. ஹெல்ப் பண்ணதுக்காக தேங்க்ஸ்ன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணேன். திரும்ப ரிப்ளைவாக இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் சிம்பிள் எமோஜி அனுப்புனாங்க. மறுநாள் நேரில் அவங்கள பார்க்கும்போது, நேற்று எதுக்காக எனக்கு வாட்ஸ்அப்பில் ஐ லவ் யூ சொன்னீங்கன்னு கேட்டேன். நான் எப்போ உனக்கு ஐ லவ் யூ சொன்னேன்னு கேட்டாங்க. நேற்று நான் தேங்க்ஸ்ன்னு சொன்னபோது திரும்ப ரிப்ளை நீங்கள் ஐ லவ் யூன்னு தானே அனுப்புனீங்கன்னு கேட்டேன். நான் சத்தியமாக உனக்கு ஐ லவ் யூன்னு அனுப்பவே இல்லை. வேணும்னா என் வாட்ஸ்அப் சேட்டை கூட வாங்கி செக் பண்ணிப்பார். நான் அனுப்பலை. இல்லை, நேற்று ஐ லவ் யூ நீங்கள் தான் அனுப்புனீங்கன்னு சொன்னேன். நான் சத்தியமாக ஐ லவ் யூன்னு அனுப்பவே இல்லைன்னு சொன்னாங்க. நேற்று நீங்கள் தானே இந்த மாதிரி ஹேண்ட் சிம்பிள் அனுப்புனீங்கன்னு கேட்டேன். ஆமாம், நான் தான் அனுப்புனேன். நீ தேங்க்ஸ்ன்னு சொன்ன, அதான் ஓகே அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் சிம்பிள் அனுப்புனேன்னு சொன்னான். அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஐ லவ் யூன்னு அர்த்தம். சென்ட் பண்ணுற எல்லா எமோஜிஸ்க்கும் ஏதாவது ஒரு மீனிங் வச்சுருப்பாங்கன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? சத்தியமாக இருக்குது ஐ லவ் யூன்னு அர்த்தம்னு தெரிஞ்சு நான் அனுப்பவே இல்லை. தெரியாமல் தான் அனுப்புனேன். தப்பாக நினச்சிக்காத, சாரின்னு சொன்னாங்க. அப்போது வேணும்னே நீங்கள் இதை அனுப்பலையான்னு கேட்டேன். கண்டிப்பாக அனுப்பல, இனிமேல் அனுப்ப மாட்டிங்களான்னு கேட்டேன். சத்தியமாக அனுப்ப மாட்டேன்னு சொன்னாங்க. ஏன் அனுப்ப மாட்டிங்களான்னு கேட்டேன். ஏன் அனுப்ப மாட்டிங்களா? இப்போ நீ தானே ஐ லவ் யூ அனுப்பிட்டீங்க அப்படி இப்படின்னு வந்து கத்துனேன். ஏன் அனுப்ப மாட்டிங்கன்னு கேட்குறேன். நான் கேட்குறதில்ல தெரியலையா? இந்த சிம்பிளை இனிமேல் நீங்கள் எத்தனை தடவை அனுப்பினாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு என்ன சொல்கிற? எனக்கு ஐ லவ் யூ சொல்லுங்கன்னு சொல்கிறேன். என்ன சொல்கிற? அப்போது உனக்கு அந்த எமோஜிக்கு அர்த்தம் ஐ லவ் யூவாகவே இருந்தாலும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டான். கண்டிப்பாக இல்லைன்னு சொன்னேன். அப்போது அந்த எமோஜியை நான் தெரிஞ்சுதான் அனுப்புனேன். சத்தியமாக தெரிஞ்சுதான் அனுப்புனேன். அதுக்கு ஐ லவ் யூன்னு தெரிஞ்சுதான் அனுப்புனேன்னு சொன்னாங்க. ஐ லவ் யூ.